நம்பிக்கை நம் கையில் தான் இருக்கிறது. எதுவுமே நம்பி கை வைத்தால் அதிலே வெற்றி இருக்கிறது. ஆக நம்பிக்கையை முதலிலே நாம் தும்பிக்கை என கொள்ள வேண்டும். யானையின் பலம் எதிலே? தும்பிக்கையிலே. மனிதனுடைய பலம் எதிலே? நம்பிக்கையிலே என்பார்கள். நம்பிக்கை நிறைந்த மனது எதை வேண்டுமென்றாலும் சாதிக்கின்ற அளவுக்கு சக்தியை பெறும். என்னால் முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சிலர் நினைக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்த்தால், நான் வறுமையில் இருக்கிறேன், எனது அப்பா படிக்கவில்லை, எனது அம்மா படிக்கவில்லை, நானெல்லாம் இந்த உலகத்தில் இருந்து எதற்கு என்று விரக்தியின் விளிம்பில் நின்று கொண்டு அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். இவர்களெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் தங்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு நொடியையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே நம்பிக்கை இருந்தால் வெற்றியை கண்டிப்பாக கை கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் இருப்பவர்கள் வெற்றியை சிக்கன பிடித்துக் கொள்ளுகிறார்கள். எப்போது பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இருக்கிறது. வீட்டுக்கு போனால் பிரச்சனை, ஆபீஸுக்கு வந்தால் பிரச்சனை, நாலு பேருடன் பேசினால் பிரச்சனை, எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று பலரும் குழம்புவதற்கு காரணம் தங்களுடைய வாழ்க்கையிலே பயம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய காரணத்தை தங்கள் கைக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் பயப்படுவது. சிலருக்கு தண்ணீரை பார்த்தால் பயம், சிலருக்கு மரத்தை பார்த்தால் பயம், சிலருக்கு மனிதர்களை பார்த்தாலே பயம். யாரை பார்த்தாலும் எப்போதும் பயம் கொள்வது அது நம்பிக்கையினுடைய விதையை அப்படியே அழுகச் செய்துவிடும். இதனால்தான் தைரியமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று பலரும் சொல்லுகிறார்கள். வெற்றியை குவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் தைரியமாக செயல்பட வேண்டும். எப்போதுமே தைரியமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பதில்லை.